போதிய அளவு நிலக்கரி இருப்பு உள்ளதால் மின் தட்டுப்பாடு ஏற்படாது என மின்துறை அமைச்சர் தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர்களை சந்திக்க தில்லி சென்றுள்ள அமைச்சர் தங்கமணியிடம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியை தற்போது கேட்கலாம். முதலமைச்சர் வந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, நிலக்கரி பற்றாக்குறை இருக்குன்ட்டு. தற்போது நிலக்கரியோட இருப்பு என்ன, நீங்க எத்தனை மணிக்கு தொடர்பாக மத்திய அமைச்சர் சந்திக்கிறீங்க சார்? சார், இப்ப வந்து மேட்டூர்ல வந்து 4 நாள் இருக்கு நிலக்கரி. அன்னைக்கு 3 நாள் இருந்தது, இப்ப 1 நாள் அதிகமாயிருக்கு. நாசனையில 3 நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா அப்படியே நேரா இதுல போயிடும், கன்வேயர் பெல்ட்ல போயிடும். தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 6 நாள் இருக்குது. ஓகேங்க சார். இப்போ நம்ம மேற்குவங்க ஒடிசா ரெண்டு இடத்துல இருந்தோம் நிலக்கரி அனுப்பியிருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு, அது எந்த அளவு உண்மை சார்? எப்போ தமிழ்நாடு பிஎம் கட்டணம் இருந்ததுக்கு அப்புறம் நாங்க தொடர்ந்து மத்திய அரசு கேட்டதுக்குபடி, ஆக்சுவலா வந்து மத்திய அரசு நம்ம குறைக்கல, அது முதல்ல தவறா இப்ப எல்லாம் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. 15 நாள் நாங்க ஸ்டாக் வச்சிருப்போங்க, அதுதான் எங்க லிமிட்டு. காற்றாலை மின்சாரம் இருக்கிறப்போ வந்து அவங்க குறைச்சுக்குவாங்க, ஏன்னா நம்ம அந்த 15 நாளைக்கு மேல ஸ்டாக் அதிகப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக 8 ரூபாய்க்கு அந்த 2 மாசத்துக்கு குறைச்சுதான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலா விண்டு வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும், அது வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே நின்று போனதுனாலதான் அந்த 1-2 நாள் வந்து அது மாதிரி இஷ்யூ ஆச்சு, 1/2 hour பிரச்சனையாச்சு. அந்த 15 நாள் ஸ்டாக் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்டா, அந்த ஒரிசாவில மழை பெஞ்சப்போ 1 வாரம் அவங்களால அனுப்ப முடியல, கோல் மைனிங் பண்ண முடியல. அந்த 1 வாரம் குறைஞ்சதுனாலதான் நமக்கு ஸ்டாக் குறைஞ்சு போச்சு. நாங்க வந்து நிர்வாக திறமை இல்லாமையோ இல்ல அசால்ட்டாவோ விட்டு வைக்கல, அவங்க மழை பெஞ்சதுனால அது குறைஞ்சு போச்சு. அதனால மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க, உடனே நீங்க வந்து இம்போர்ட் கோல் கொஞ்சம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. நாங்க 30 லட்சம் டன்னுக்கு ஆர்டர் போட்டோம், அது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இம்போர்ட் கோல் வர ஆரம்பிச்சிடும். மீன் டைம் வந்து நாங்க இப்ப நீங்க மத்திய அமைச்சரை பார்த்து 12 மணிக்கு பாக்குறோம், பார்த்து அதை வந்து 16 வேகன் டெய்லியும் கொடுத்தாங்கன்னா நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம், ஸ்டாக் அதிகப்படுத்திக்க முடியும். ஏதாவது ஒரு ஈகே சீட்டத்தின் காரணமா 1 வாரம் வரல, 10 நாள் வரலினா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறோம். இதே நிலையில தமிழகத்துல நிறைய அனல்மின் நிலையங்கள்ல உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் எல்லாம் வருது. தவறான தகவலுங்கன்னு சொல்றேன், நான் வாங்க ரிப்போர்ட்டர் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறேன். தூத்துக்குடியில 6 நாள் இருக்குது, மேட்டூர்ல 4 நாள் இருக்கு, நாச்சனையில 3 நாள் இருக்கு. டெய்லி அந்த 3 நாள் ஸ்டாக் அப்படியே ஐடியலா வச்சுக்கிறோம், டெய்லி வர்ற கோலை வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 3 நாள் ஏதாவது இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு சிஎம் லெட்டர் எழுதி இப்போ 1 வாரம் ஆக போகுது, 3 நாள் என்ன பாவம் கம்ப்ளீட் நின்றுக்கணும்ல. ஆமா சார், அந்த 3 நாள் வந்து 4 நாள் தான் ஆயிருக்குது. அப்ப கொஞ்சம் அவங்க வந்து ரேக்கன் அதிகமா அனுப்பங்காட்டி 3 நாள் ஸ்டாக் 4 நாள் ஆயிருக்குது. தூத்துக்குடியில வந்து 3 நாள் இருந்தது 6 நாள் ஆயிருக்குது. அதனால கோல் வந்துட்டு இருக்குது, வர கோல் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியல் இருக்கிற கோல் அப்படியே இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.